மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்ஸில் வந்து வாழ முடியுமா அப்படிங்கிற பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கான மிஷன்ஸ் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து பல பேரால் வந்து தெரியும். அதுக்கான மிஷன்ஸ் வந்து இப்போ வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பல பேரால் தெரிஞ்ச விஷயம் தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்க், நாசா, அப்புறம் பார்த்திங்கன்னா பல ஸ்பேஸ் செஞ்சு மார்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியா வந்து இது பண்ணிடணும் அப்படிங்கிறது. இந்தியாவை சார்ந்த பார்த்திங்கன்னா ஒரு மங்கள்யான் திட்டம் கூட பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆச்சு அப்படிங்கிறது. சரிப்பா மார்ஸோட எப்பப்போ மனிதர்கள்லாம் போய் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருக்குமே வந்து எழுதும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்டும் கூட. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நாசாவை பொறுத்த வரைக்கும் 2030 வரைக்கும் மனுஷங்க பார்த்திங்கன்னா மார்ஸுக்கு போய் அந்த லேண்ட் ஆகிறக்கூட வாய்ப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ வந்து நாசாவோட மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிமிஸ் 1-2 அப்படிங்கிறது வந்து போய்கிட்டு இருக்குது. நம்மளே வீடியோ போட்டிருப்போம். ஆர்டிமிஸ் 3ஓட அந்த 1-2ஓட க்ரூஸ்லாம் வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. சரிப்பா மார்ஸோட மிஷன் என்ன ஆச்சு, நம்ம வந்து மார்ஸுக்கு போவோமா இல்லையா அப்படிங்கிற கேட்கக்கூடிய மனிதர்களுக்கான கேள்வி தான் இந்த வீடியோவாக இருக்கும். நாசா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஓல்ட் ஸ்டிமுலேஷனே பார்த்திங்கன்னா இப்படி வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாசா ஒரு ஓல்ட் ஸ்டிமுலேஷன் பண்ணி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மார்ஸில் அவங்க வந்து மனிதர்கள் வாழ்ந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய ஆல்ஃபா அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்தைய பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. சரிப்பா இந்த இடத்த பில்ட் பண்ணியிருக்காங்களா, இது வந்து எப்படி பில்ட் பண்ணாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இந்த 3D பிரிண்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணப்பட்ட டெக்னாலஜி வந்து பார்க்கப்படுது. சரிப்பா அந்த வீடுக்குள்ளே என்ன இருக்கும்னு நிறைய பேருக்கு வந்து பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கல, அதை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அல்ல ஒருவன் வாங்க அந்த நாசாவோட அந்த ஸ்டிமுலேஷன் பேக்கேஜுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகும். வாங்க போகலாம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மிஷின் அப்புறம் பார்த்திங்கன்னா நாசாவை பொறுத்த வரைக்கும் பல மிஷின்ஸ் வந்து இருந்தாலும் இந்த மார்ஸ் மிஷின் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் வந்து கருதப்படுது. ஏன்னா வந்து ஹியூமனுக்கு அடுத்த வந்து சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு பிளானட், எர்த் மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் பார்த்திங்கன்னா மார்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அடையணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எலான் மஸ்கா இருக்கலாம், நாசாவாக அது வந்து பல வந்து ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஒரு கனவாக இருக்குது. அதுக்கான முதல் முயற்சியாக தான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கப்படுது. இது வந்து எப்படி வந்து மென்ஷன் பண்ணுறாங்கன்னா க்ரூ ஹெல்த் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அனலாக் அப்படிங்கிறது. சிம்பிளாக சொன்னோன்னா சாப்பி அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் ஒட்டு மொத்தமே பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர் அப்படிங்கிற இந்த ஒரு தொழில்நுட்பம் மூலமும் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்ட டெக்னாலஜி அப்படிங்கிறது. இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட் மொத்தமாக வந்து சேர்ப்பாங்களா அந்த ஒரு விஷயங்களில் 1700 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது. இதில் வந்து என்னப்பா இருக்குது, சரி நாசாவோட குரூப் போகிறாங்கன்னா அங்கே வந்து எத்தனை பேர் தங்க போகிறாங்கன்னா 4 பேர் வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே போய் தங்கக்கூடிய மனிதர்களாக தான் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சிமுலேஷன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த இமேஜஸில் பார்க்கும்போது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இன்றியமையாத விஷயம். அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அந்த ஒரு இதுக்குள்ளே அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிக்சரில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பார்த்துட்ருக்கீங்களே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த லேவிஷ் அந்த பாத்ரூம் இருக்குல்ல அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஸ்டைலிஷாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இது முற்றிலுமாக பார்த்திங்கன்னா 3D பிரிண்டிங் டெக்னாலஜியால் தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் அந்த ஒரு ஷெல்ஃப் மாதிரிலாம் இருக்குல்ல இந்த ஒரு ஷெல்ஃப் ஃபீச்சர் இருக்குல்ல, இதுக்கு வந்து என்ன வந்து வைப்பாங்கன்னா அங்கே வளர்ப்பாங்கள நாசாவோட எப்படி வந்து மார்ஷன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான்ஸ் வளர்க்குறது அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் வந்து மார்ஸில் நம்மளுக்கான ஃபுட்டை பார்த்திங்கன்னா நம்மளே வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை வளர்த்து நம்ம பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாடுக்குள்ளே வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா பெட்ரூம் தனித்தனி பெட்ரூம்ஸ் கூட இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு இணையான அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குப்பா உள்ளே வந்து பார்க்கும்போது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹைலைட்டு, 4 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு டிவியோட ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் ரூம்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மினி அந்த நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா மினி வந்து ஹோம் தேட்டராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்புறம் வந்து இந்த ஒரு இதுதான் பார்த்திங்கன்னா ஓவரால் டிசைன். இப்போ வந்து அந்த மார்சியன் சர்ஃபேஸை பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேஷன் பண்ணுவாங்களா அந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. சரிப்பா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்ன வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்க்கப்படுதுன்னா இப்போ வந்து 4 பேர் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னால அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சி தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 வருஷம் நினைக்கிறேன் இந்த ஒரு பயிற்சி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மார்சியனோட அந்த அட்மாஸ்பியரை இந்த ஒரு பாடு இருக்குல்ல இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேஷன் பண்ணுறது. அப்புறம் வந்து மார்ஸுக்கு போனால் மார்ஷன்னு சொல்கிறேன், மார்ஸுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைலாம் ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு அங்கே தங்கியிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு வந்து வருமோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எர்த்தில் ஸ்டிமுலேஷன் பண்ணி பார்த்துணும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அங்கே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டிமுலேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு டெஸ்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மனுஷனோட அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து எப்படி இருக்கும், மனுஷனால் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வந்து வளர வைக்க முடியுமா, அப்புறம் அந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏர் டைட்டான ஒரு விஷயங்கள் எப்படி வந்து மார்ஷனோட அட்மாஸ்பியரில் எப்படி இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை எர்த்தில் ஸ்டிமுலேஷன் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது. இதுதான் பார்த்திங்கன்னா நாசா இப்போதைக்கு கொடுத்துருக்கக்கூடிய மார்ஸுக்கான ஒரு முதல் படியாக கூட பார்க்கலாம். மார்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் தரைய இருக்கிறதுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முதல் படியாக வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது, மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் மார்ஸ்க்கு வந்து 2030 வந்து போயிடுவாங்களா, நம்மளோட வாழ்நாள்குள்ளே பார்த்திங்கன்னா மார்ஸில் வந்து போய் தரையிறங்கி அங்கே பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிகள் வந்து பண்ணிவிடுவாங்களா அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வியோடு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட பதில் வந்து சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த சைடு வந்து ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஒரு பிளேலிஸ்ட்டுக்கான அந்த காணொலி வந்து தரேன். அது நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இந்த ஒரு இதில் இருக்கும். அடுத்த நிகழ்ச்சி வந்து பார்க்கலாம் கைஸ். லைக்கும் போட்டிருங்க இந்த வீடியோவுக்கு.